வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் ஹெச் அக்ராரம் பகுதியில் இருக்கக்கூடிய லிட்டில் ஏஞ்சல் பெரியோர் இல்லத்தில் இருக்கும். என்னடா தீபாவளி அன்னைக்கு ஹோல்டேஜ் ஹோம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நம்ம முதுமை தீபாவளி கொண்டாடுறதுக்காக இந்த முதியோர் இல்லம் வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய முதியோர்களோட தீபாவளி அனுபவங்களும் மற்ற பிற அனுபவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா, நாங்கள் எம்என்டிவிலேருந்து வரோம். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் வந்து எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு மகாலட்சுமி. இங்கே நான் ஆண்டவருக்குள்ள நாங்கள் திருவண்டி ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் திருவண்டி வாங்கினதுக்கப்புறம் ஆண்டவர் வச்ச பேர் ஜபராணி. இப்போ கூப்பிட்றது ஜபராணின்னு என்ன எல்லாமே கூப்பிடுவாங்க. உங்களை வந்து ஜபராணின்னு சொல்லி கூப்பிட்டுரு? ஆமாம், ஜபராணின்னு சொல்லுவாங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சேலம். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது? ஈரோடு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பிறந்தாங்க. அவங்க பிறந்து 25 வருஷம் ஒரு நோயினால் வந்து அவங்க இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் பொண்ணு வயிற்றில் 2 மாதம் குழந்தையாக இருக்கும் போது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த எங்கள் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா கூட வந்துட்டேன். குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவங்க 25 வருஷம் ஆகி சாகும் போது கூட எங்கள் வீட்டுக்காரர் வரல. அதனால் எங்கள் அம்மாவும் இறந்து இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருந்தோம். எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ எனக்கு ஆதரவு யாரும் இல்லை. எங்கள் புருஷன் மட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. எந்த அண்ணனுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, அக்கா 1 ஆள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகவும் எனக்கு மனசு இல்லைப்பா. ஏன்னா எல்லாம் பண காசு இருந்தால் மட்டும்தான் சொந்தம் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நாள் திருப்பூரில் இருந்து வேலை கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டர் வந்து அங்கே எனக்கு வந்து ஆண்டவருக்குள்ள பிள்ளைய நான் வந்து ஆண்டவருக்குள்ள நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போயிட்டுக்கும் போது ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தார். நான் கேட்டேன், ஐயா எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஹோமோட அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் போயிடுறேன். எந்த சொந்தம் பண்ணுற வீட்டுக்கு எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அழுகும் போது அவங்க வந்து இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. மெட்ராஸுக்கு நான் வந்து 1.5 வருஷம் அங்கே இருந்தேன். இங்கே வந்து 6 மாதம் ஆகுதப்பா. 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த ஓமுக்கு வந்து எல்லாமே என்னை வந்து ஒரு தாயும் மகளுமாவே என்னை நல்ல முறையாக என்னை பார்த்து பராமரித்து என்னை பாதுகாப்பு கொடுத்து என்னை வச்சுருக்கிறாங்க. இது சாப்பிட்றதுக்கோ கட்டிக்கு துணிமணிக்கெல்லாம் எனக்கு எந்த பஞ்சமும் இல்லைப்பா. கட்டர் கண்ணினால் என்னை ஆண்டவர் நல்லா என்னை வச்சுருக்கிறாரு. எனக்கு என்னென்ன ஒரே ஒரு குறை என்னென்னா, நல்ல முறையாக இங்கே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இருந்து நாளைக்கு ஆண்டவருக்குள்ளே நான் வந்து நல்ல முறையாக இந்த ஆத்மா போய் கத்திர பாதத்தில் போய் உட்காரணும். அதுதான் என்னோடய ஆசை. அதுதான் சாமி என்ன இந்த ஆசைகள் தவிர எனக்கு அது வேணும் இது வேணும்னெல்லாம் நான் எதுவுமே ஆசைப்படுறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இன்னமேல் எந்த இதுக்கும் ஆசைப்படக்கூடாது இல்லையா? 3 வேளை கடவுளுக்கு அன்னினாலும் சோறு கிடைக்குது. 3 வேளை நம்மளுக்கு நிம்மதியாக எங்கள் சாப்பாடு கொடுத்து நல்லா பராமரித்து பாதுகாக்கிறாங்க. அதுவே எனக்கு போதும் சாமி. இன்னும் என்ன மாதிரி இருக்கிற எல்லோரும் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, முதியோர்கள் இருக்கிறாங்க இல்லையா? குழந்தைங்க இருந்தும் பார்க்காம சாப்பாடு கிடைக்காம வீதியில் ரோட்டில் உட்காந்துட்டு அழுவுறீங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கருணையினால் ஒரு அடைக்கலம் கிடச்சி அவங்களும் சாகிற காலத்தில் நிம்மதியாக இருந்து சந்தோஷமாக சாகணும். அதுதான் என்னோடய ஆசை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வண்டி நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் போடுவீங்களா? எல்லா நிகழ்ச்சிகளும் போடுவோமா? நீங்கள் வந்து டிவியில் போடுவோமா? எல்லா இதுலேயும் போடுவீங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்கள் போடும்போது எங்கள் ஊரில் வந்து எங்கள் அண்ணன் தம்பிங்களை எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் டிவி பார்க்கும்போது
இந்த டிவியில் வந்து நான் பேசுறது அவங்க கேட்கணும். அவங்க கேட்டு நம்ம தம்பச்சி நாங்கள் இத்தனை பேர் நம்ம இருந்தோம், இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தோம், நம்ம தங்கச்சி இப்படி போய் நம்ம ஒரு அனாதி ஓமில் போய் உக்காந்துருக்கிறாள்னு அவங்க அதை பார்த்தாவே அந்த மனசு திருந்தப்போ எனக்கு அவங்க அதை செய்யணும் இது செய்யணுங்கிறத இல்லை. ஆனால் அவங்க வந்து சில பேர் இருந்து நம்மளுக்கு இவ்வளோ வசதிகள் இருந்து ஒரு சோறு போடுறதுக்கு எல்லாரும் எங்கேயோ ஓமில் போய் உக்காந்துருக்குறாங்களே அவங்க அவங்க பார்க்கணும். அந்த ஒரு செகண்ட் அவங்க மனசில் நினைக்கிறாங்க பாரு, எனக்கு அது போதும். ஆண்டவர் எல்லாரையும் நல்லா வச்சுருக்கணப்பா. ரொம்ப நன்றி சாமி. என்ன மாதிரி ஒரு அந்த பொண்ணை கூப்பிடுங்க, இந்த பேண்ட் படிக்க போடுவாங்க. இந்த பொண்ணோட அந்த பொண்ணுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு வயசுக்கு இருக்கும்போது எங்களுக்கு வந்து அப்போ சேலத்தில் நாங்கள் இருந்தப்பா, எங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து இந்த ஜமக்காலை நெய்கிறாங்கல்ல, போர்வை போட்டிக்கிறமில்ல, அது வந்து நெசு கை இதில் கைத்தறியில் நெய்வா, அது நெசிட்டு வந்தாலே எங்களுக்கு சாப்பாடு. அப்போ நீங்கள் நைட்டு சாப்பாடு செஞ்சால் நாளைக்கு நைட்டு தான் சாப்பாடு, அது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தீபாவளியெல்லாம் வரும்போது எங்கள் அப்பாவிட்ட உட்காந்து அழுவேன், எனக்கு தீபாவளி வருது இல்லை, எனக்கு ஒரு பாவாடை சட்டை வேணும், எனக்கு எடுத்து கொடுங்கப்பான்னு சொல்லும் போது எங்கள் அப்பா சொல்லுவார், அம்மா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நிலையில் எனக்கு வந்து பாவாடை சட்டை வேணும்னு கேட்குறியே, நான் என்னம்மா பண்ணுவேன்னு சொல்லி, நான் என்னம்மா பண்ண எனக்கு தெரியாது, எனக்கு பாவாடை சட்டை வேணும் அப்படிமே வெளியிடுறதுக்குள்ளே எங்கள் அப்பா எங்கே போய் கடனை உடனே வாங்கி ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்து வந்து கொடுப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு போட்டு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே எத்தனை ஒரு சோகம் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியலப்பா. இப்போ நாம் அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நிலைமையில் இல்லாமல் இருக்கும்போது அவங்க அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறதுக்கு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கும்போது எனக்கு அதுதான் நினைக்கிறேன் நான். நம்ம வந்து வாலிப வயசில் அந்த கஷ்ட நஷ்டம்லாம் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டோம். நம்மளுக்கு பிற்பாடு வர தலைக்கட்டுகள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வாழணும். ஒரு சாப்பாடுக்கு ஒரு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறதுனா எப்படி, ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போடணும்னா அது எப்படி வருது, அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் அவங்க வந்து அறிஞ்சு அந்த வாழ்க்கை வர்ற வாழ்க்கையில் இருக்கிற மக்களுங்க வந்து அதை அறிஞ்சு ஆராய்ந்து அவங்க வந்து நல்ல முறையாக பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது என்னோடய ஆசைப்பா. சரிம்மா, இதை பார்த்துருக்க பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும், பொதுவாக வந்து பெற்றோர்களை தவிக்க விடுற இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பெற்றோரை தவிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னாக்க, இப்போ நம்மளை வந்து பெற்று வளர்த்தி ஆளாக்கி நம்ம கூட நாலஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களாம் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, தங்கச்சி அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கிறாங்கனாக்க அவங்க பிற்பாடு வந்து கல்யாணம் ஆனாலும் அந்த அன்பு வந்து எப்பயும் மாறாமல் இருக்கணும். நான் அவங்க கிட்ட கேட்குறது அதுதான், நீங்கள் அவங்களுக்கு வந்து பணம் கொடுங்க, காசு கொடுங்க, நகை கொடுங்கலாம் நான் சொல்லல, அன்பு, அந்த அன்பு வந்து யாராலையும் முழுமையாக கொடுக்க முடியாது சாமி. அது அன்பு வந்து கொடுக்குறீங்க, முதல்ல அன்பு கொடுக்குறீங்க யாரு, பெற்ற தாய் தகப்பன், அதுக்கப்புறம் அன்பு நம்ம மேலே செலுத்துறீங்க, நம்மளை கூட மூட்டைங்க, நம்ம கூட பிறந்தீங்க தான் முழுமையாக அன்பு. அந்த இன்னொரு ஜென்மத்தில் நம்ம எல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க போகிறது இல்லையில, அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம அண்ணன் தங்கச்சிங்களாம் நம்ம பிறந்துட்டோம், அண்ணன் மேலே தங்கச்சிக்கு பாசம் எப்பயும் இருக்கணும், அதேமாதிரி தங்கச்சி மேலே அண்ணனுக்கும் பாசம் இருக்கணும். அந்த பாசம் ஒன்று தான், முழுமையாக இருந்தால் தான் அது நம்ம வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோங்கிறதுக்கு ஒரு அடையாளம், அது ஒன்று தான் சாமி. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணங்காசு நிறையா வச்சுருந்தா உடனே எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சின்னு ஓடியாடுறாங்க, அதே பணங்காசு இல்லைன்னாக்கா ரோட்டில் போனால் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேக்கிறாங்க. இருக்கிற இந்த கொஞ்ச காலங்களில் எல்லாரையுமே மதிக்கணும், அதாவது பெரியங்களை வந்து பிள்ளைங்க மதிக்கணும், அவங்க சொல்கிற வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கணும். இது நம்ம சொல்கிறாங்களே ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், உனக்கு போனால் இப்படி கஷ்டங்கள் வரும் போகாதுன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு மறுப்பு மரியாதை கொடுக்கணும். பெற்றவங்களுக்கு வந்து அந்த 10 மாதம் தாய் வயிற்றில் வச்சு பெற்று அதை வளர்த்தி ஆளாக்கும் போது அந்த அம்மா எவ்வளோ ஒரு கனவுகளோடு அந்த நம்ம குழந்தைய வளர்த்திருப்பாங்க. அந்த கனவுகளை கொஞ்சமாக நிறைய நீங்கள் நிறைவேற்றலாம் பரவாயில்ல, கொஞ்சமாக நிறைவேற்றினப்பா அது அப்போ தான் அவங்க பெற்றவங்க மனசு பூரிப்படையும். எப்பயுமே நம்ம எவ்வளோதான் கோடி கோடியாக நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அது வந்து கடைசியில் நம்ம கூட வர்றது ஒன்றும் இல்லை. பெற்ற தாய் தகவலோட பேச்சுக்களை மதித்து, கூட பொண்ணைகளை மதித்து, சொந்த மண்ணங்களெல்லாம் மதித்து, எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக நினச்சி அன்பு காட்டுறாங்க பாரு, அந்த அன்பு ஒன்று தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கூட வரும். பணகாசு எதுவுமே வராதப்பா. இந்த பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சிகளை வந்து டிவியில் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தரும் சகோதரரும் சகோதரர்களும் குழந்தைகளும் பேட்டிகளும் பேரனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், அன்பு ஒன்று தான் உலகத்திலேயே உயர்ந்தது, அது ஒன்று தான், அதுக்கு மேலே மிஞ்சது ஒன்றுமே இல்லைப்பா. நன்றி. ஹோமில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே எம்என்டி சர்வா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட. பசி என்ற தீயில் நிறைப்பை சாம்பல் ஆகுதே, மனிதநேயம் எங்கே இங்கே செத்து போனதே. மெட்ராஸில் வந்து நானாக வந்து அங்கே இடம் வந்து இந்த மாதிரி கிடையாது, உள்ளேயே தான் இருக்கணும், பரந்த உலகம் கிடையாது அங்கே மெட்ராஸில். பரணிப்புத்தூரில் அவர்கிட்ட கேட்டேன், அவர் கொண்டாந்து விட்டார். இந்த காலில் ஆப்ரேஷன், ரெண்டு விரலை எடுத்துட்டாங்க. எல்லோரும் கவனிக்கிறேன் நாங்கள், இருந்தாலும் நான் தனிமையாக வருவணும்ட்டு நானே ஐயம் ஸ்பெஷலி ஐயம் கம்மி டு த ஹோம். இங்கே ஹோமில் ஏதோ ஓரளவு நல்லா பார்க்குறாங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப அன்பு பாசம், இனிமேல் அளவு கடந்த பாசம். இப்போ உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் இல்லைங்களா? எல்லாருமே இருக்காங்க, வெல்டோடு எல்லாரும். கோடீஸ்வரன் எங்கள் அண்ணன், ஒரே ஒரு தம்பிக்கு மட்டும் தெரியும், மற்ற அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க, எல்லாருமே வெல்டோடு தான். ஒரே ஒரு தம்பிக்கு மட்டும் தெரியும், அவர் அடிக்கடி ஃபோன் பேசுவார், இல்லாட்டி லெட்டர் போடுவார், பார்த்துக்குவேன். அவர் திரும்ப வர சொல்லியிருக்காரு, ஆனால் நான் போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இல்லை. அவர் இப்போ வந்து எனக்கு 70. பட் இந்த ஓனர் இஸ் டோல்டு மீ, ஓனர் போசையார், செல்வராஸ் போஜையார் டோல்டு ஃப்ரம் கம்மிங் மெட்ராஸ் ரெகுலரி டோல்டு யூ ஆர் ஏ ஓல்டு யங் மேன். வயசு தான் 70 எனக்கு. இந்த இந்த பெரிய பில்லியன்ட்டு தான் இருப்பேன், காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன், குளிச்சிருவேன். அவர் எப்போ வந்தாலும் யூ ஆர் ஏ ஓல்டு யங் மேன் தான் கூப்பிடுவாருன்னு. இப்போவே வேலை கிடைச்சா எங்கே போனாலும் அக்கௌண்ட் சாப்பிட்டு ஆடிட் செய்வேன். இனிமேல் வேலை கிடைச்சி போனால் 1/3 ஆஃப் த சேலரி ஐ ஆம் கிவிங் டு ஹிம், கிவிங் டு திஸ் ஹோம், நாட் அதர் ஹோம், ஓன்லி ஐ ஆம் கிவிங் டு திஸ் ஹோம். எங்கே போனால் 15% ஈஸியாக எனக்கு கொடுப்பாங்க கெட். பட் கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு இப்போ 1 வருஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ஒன்றும் நோ ப்ராப்ளம், நோ எனி ப்ராப்ளம். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பிய ஓரிரே,
புதையல் தேடி அலையும் உலகில் என் இதயம் திருடிய என் ஓர் உயிரே. நன்றி, வணக்கம. தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எல்லாம். இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? சுகர்லாம் கிடையாது. லிட்டில்தாஸ் ஹோம்ஸ் ஊத்துப்பள்ளம் பிரான்ச்சில் நான் இருக்கிறேன். என்னுடைய பெயர் ஏ. சிதம்பரம். எனது சொந்த ஊர் ஒரு காலத்தில் திருச்சி. நான் பிறந்தது வந்து ஸ்ரீலங்கா, இலங்கை. பிறகு 1955 திருச்சிக்கு வந்து சேர்ந்தோம். அப்போ வயது வந்து எனக்கு சுமார் 8 இருக்கும். அப்புறம் திருச்சியிலே எங்கள் அப்பா பெரிய பிசினஸ் பண்ணிட்டார். கார்லாம் அப்போவே 1958-60 எங்கள் அப்பா கார்லாம் வச்சுருந்தார். நாங்கள் அண்ணன் தம்பி 4, அக்கா தங்கச்சி 2, எல்லாருமே நல்லா வசதியாக தான் இருக்காங்க. நான் வந்து படிக்கல, மற்றவங்க எல்லாருமே பெரிய டிகிரி ஹோல்டர்ஸ் தான். நான் ஒன்லி ஓல்டு எஸ்எஸ்எல்சி தான் படித்தேன். நான் தனியாக அறையவே எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் எல்லாம் ஹெவி லாஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ எனக்கு கடைசியாக மேரேஜ் பண்ணலாம்ன்ட்டு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணாங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்து பத்மினி. அப்போ எங்கள் அப்பா கிட்ட கார்லாம் இருந்துச்சு, ஃபேட் கார் இருந்துச்சு, MDY 5949 நம்பர். அப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஒரு வேலையாக, இந்த திருமண வேலையாக தான் எங்கள் அம்மாவும் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணும். எனக்கு பத்திரிகைலாம் அடிக்கலை, நிச்சயிக்கப்பட்ட பெண்ணு தான் அது. நிச்சயமாக வந்து ரொம்ப கிராண்டாக தான் செஞ்சாங்க. ரெண்டு பேரும் காரில் போகிறப்ப 15 அன்னைக்கு, அதை வந்து 1982 நினைக்கிறேன், 15 விழுப்புரம் அருகே கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ரெண்டு பேருமே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு வந்து நான் திருமணமே செஞ்சுக்கல. அதுக்கப்புறமும் பிஸ்னஸில் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். இப்போ ஓரளவு எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே நல்லா வசதியாக தான் இருக்காங்க. நான் தனியாகவே அக்கௌண்ட்ஸ் அப்படி ஆடிட்டுங்க, இன்டர்னல் ஆடிட் வரைக்கும், கம்பல்சரி ஆடிட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டு. நான் ஒன்றும் பிகாமோ சிஏஓ படிக்கலை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டராக கணக்கப்பா, கம்ப்யூட்டர், கால்குலேட்டர் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இன்றைய வரைக்கும், இன்றைக்கு 70 எனக்கு ஆகுது, இன்றைய வரைக்கும் எதுவுமே எனக்கு தேவையில்லை. கண்ணை மூடிக்கிட்டு கணக்கு போடுவேன். அந்த ஒரு டேலண்ட் எனக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்குறான். அதை வச்சு நான் வந்து ஏன் பண்ணிவிட்டு நான் பாட்டு என் சொந்தமாக சென்னையில் இருந்தேன். திடீர்னு காலில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி கால் ஆப்ரேஷன் பண்ணி 2 எடுத்துட்டாங்க. அப்போ 2 எடுத்ததுக்கு என்னுடைய கடைசி தம்பி தான் சென்னையில் ஒருத்தர் இருக்கார், செல்வராஜன் பேர். அவரே தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்புறம் டாக்டருங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்கள் தம்பி வீட்டுக்கு தான் போவேன்னு அங்கே போனேன். நான் அவங்களும் நல்லா தான் கவனித்தாங்க. இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு சுமையாக, வேலை செய்யாமல் சுமையாக இருக்க விரும்பவில்லை. ஆகையினால் நான் தனியாக போகிறேன்னு சொல்லி உயர் திரு லிட்டில் டாப்ஸ் மெயின் ஆஃபீஸில் ஓனர் திரு செல்வராஜ் போஜையா அவர்கள் மூலியமாக அங்கே மெட்ராஸில் சேர்ந்தேன். மெட்ராஸில் வந்து சுமார் 1 இருந்தேன்.
அங்கே வந்து ஒரே அடைப்பு மாதிரி இருந்துச்சு. வெளியில் வந்து வெளி உலகமே இல்லாமல் ஒரே காம்பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஏதாச்சும் மாற்றி விடுங்க சார்னு கேட்டேன். அப்போ இந்த முறப்பூருக்கு, இந்த ஊத்துப்பள்ளம் கோம்புக்கு என்னை மாற்றினாங்க. இங்கே வந்து சுமார் ஒரு வருஷம் ஆகிடுச்சு. இந்த ஊத்துப்பள்ளம் கோம்பத்தில் நல்லா என்னை கவனிச்சுக்கிறாங்க. இங்கே வந்து இங்கே மூணு நேரம் இப்போ என்னென்னு பார்த்தா ஒருத்தருக்கு மட்டும்தான் எனக்கு இங்கே தெரியும். நான் இங்கே இருக்கிறது என்னோடய கடைசி பிரதர் மெட்ராஸில் இருக்கிறது தெரியும். மற்றவர்கள்லாம் வந்து எங்கேயோ ஹோமில் இருக்காங்கன்னு எந்த ஹோமில் இருக்காங்கன்னு தெரியாது. ஒருவேளை இதை பார்த்து அவங்க திரும்பி வந்தாலும் வரலாம், வராமையும் போகலாம். திரும்பி வந்தாலும் எனக்கு போகக்கூடிய ஐடியா இல்லை. அவங்களெல்லாம் பையன்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. அங்கே போய்ட்டு நம்ம இருக்க முடியாது. எந்த ஒரு நபருமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வீட்டில் போய் சுமையாக அவங்களுக்கு சுமையாக நம்ம என்னென்னா ஒரு பத்து நாள் பார்ப்பாங்க, ஒரு மாதம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சுமையாக இருக்கும்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானாக ஒதுங்கி வந்துவிட்டேன். பிள்ளைகளுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தாய் தகப்பனெல்லாம் வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னை இல்லம்னு வீட்டுக்கு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம், ஆனால் முதியோர்கள் அந்த அவங்க 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 அன்னை இருக்கிறது முதியோர் இல்லத்தில். இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி வயசானவங்கள வீட்டில் வச்சுருந்து பார்த்து நல்லா கவனிக்கணும். அப்படி கவனித்தா தான் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் அவங்கள அவங்க பிள்ளைங்க கவனிப்பாங்க. இன்றைக்கி பெரிய வசதியாக இருக்கவங்க கூட ஹோமில் கொண்டு விட்டு 10,000-15,000 பணம் ஹோமில் கட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு சுமையை ஒரு சுமையாக தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. எல்லாருமே அப்படி இல்லை, ஒரு சிலர் அப்படி சுமையாக இருக்கிறாங்க நினைக்கிறாங்க. அது மாதிரி இருக்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.